நேரில் இன்றைய பொது ஜோதிட கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆயில்யம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் மாமனார் இறந்து விடுவார் என்று பலராலும் நம்பப்பட்டு வருகிறது இப்படி சொல்றாங்களே இதெல்லாம் உண்மையான்றிங்க இது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான மிகப்பெரிய மூடநம்பிக்கை மிகப்பெரிய பொய் வாழ்க்கை பயணம் தொடங்கும் போதே முடிவு தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது இறப்பும் பிறப்பும் இறைவனால் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டு தான் நாம் பிறக்கின்றோம் வீட்டுக்கு முன் வரும் மருமகனாலோ அல்லது மாமனார் உயிரிழப்பார் என்றது அல்லது மரும மருமகள் காரணமாக மாமியார் உயிரிழப்பார் என்பது பேதமை நன்றும் தீரும் பிறதரவாரார் ஆயில் நட்சத்திரம் ஏன் வந்து அவாய்ட் பண்ணுவோம்னா ஆயில் நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க பக்குவம் அதிகமாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால் அந்த மரும மாமியாருடைய வீட்டில் அந்த மருமகளுடைய கைப்பகுத்துக்கு எல்லாமே அன்பாகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் செல்வா குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஓரளவு விஷயம் தெரிஞ்ச ஜோதிடர்கள் மாயம் அதாவது பெண்களுக்கு ஜோதிடம் நன்காக தெரிஞ்சுன்னா மாயத்தை முதல்ல அவாய்ட் பண்ணுவாங்க மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களோட அன்பா பழகுவாங்க அப்படி வரும்பொழுது அப்பா கூட கொஞ்சம் அன்வோனியம் ஆயிட்டா நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடுமோ ஸோ வந்து பெரியவங்களுக்கு சரி சரின்னு போயிடுவாங்க ஸோ அவங்களுடைய அறிவுக்கு இவங்களுடைய அறிவு மியூச்சுவல் மைண்ட் செட் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து மா மாமனார் வந்துட்டாருன்னா இப்போ வந்து இவங்களுடைய ஐடியா வந்து அதிகமாக செல்லுபடியாச்சுன்னா மாமனாருடைய அறிவு குடும்பத் தலைவருடைய அறிவை விட இந்த பொண்ணோட அறிவு அதிகமாகிடக்கூடாதுன்றதுக்காக அவாய்ட் பண்ணுவாங்க மாமனாருக்கு மரியாதை கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு குடும்ப தலைவனுக்கு இப்படி வந்து எல்லாம் சுயநலமாக சொன்ன வார்த்தைகள் தான் இது ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நான் பலமுறை பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த கேள்வி மறுபடியும் இன்னுமே கேட்க வேண்டாம் இதை பற்றி நான் ஒரு தெளிவான வீடியோ கூட நான் மறுபடியும் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா பண்ணுறோம் மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிஹாசன் வணக்கம் நேர்களே